சொல்ற கேக்குறா அப்படின்னு பார்ப்போம். ஏதாவது வியாதி பாருக்கலாம், உடம்பு சரியான பரீட்சை என்ன மார்க் போறாரு இல்லையா, பசுமேல மட்டும் போட்டு உட்காருவான், சரி ஓய்ஞ்சி போதும் பாஸ் போட்டுருவான், அவனுக்கு கருணை என்ன இருக்கு, ஏன்னா உடம்பு சரியாது போனா போதும். பகவான் இல்லாமல் வியாதி தெரிந்து பாருக்கான். செம்பரம் மீன் பிடிக்க போறான், நீ அர்த்தோதயம் மகோதயம் புண்ணிகாலம் எல்லாரும் ஓடி ஓடி போய் சவுந்தர ஸ்தானம் பண்ணுவா, சங்கல்பம் பண்ணிட்டு பக்கத்துல மீன் பிடிக்க போறான், இவனுக்கு அவன் அர்த்தோதயமா மகோதயமா என்ன தெரியும், கரவாரம் மீன் கிடைக்கல இன்னும் உள்ள போறான், அண்ணன் அமர்ந்து தீர்த்தாமாறான், தீர்த்தாமாறையும் அவன் புண்ணியவது அர்த்தோதயம் மகோதயம் அந்த புண்ணியம் அவனுக்கு கட்டி போகுது காலத்தினால. அது தர்மத்தில் என்ன பண்றது, வியாஜம் இவன் நல்ல கெடி கட்டி போகிறது, அதே மாதிரி தயாதேவி இதுக்கெல்லாம் உதவலாம். அதனால சரணாகத சசியமோலினியம் குடியானவன் மாதிரி குடியான மேலையை காத்து காப்பா பயிரில் காப்பாற்றுறான் இல்லையோ, அப்படியே வளர்ந்து பார்த்து சந்தோஷப்படுறான். சரணாகதின்ற ஜீவன்கள் பண்ற பயிரை விளைச்சுதான் நல்லா வளருது, நேர நிற்கிறான் மலை மேலே சந்தோஷப்படுறான். எவ்வளவு பேர் ஆசிரியர்களா சரணாகி பண்ற பகவத் ஆசிரியாளான பயிர்கள் அப்படி பகவதாச பயிர்களை வளரட்டும் வளரட்டும் வளரட்டும். நிறைய பேர் புண்ணியம் பண்ணுவாங்க சரணாக வர பகவான் சந்தோஷப்படுறான், வரலன்னு கஷ்டப்படுறான், ஏதாவது வியாதமா பண்ணு தவாஸ்மேஜி யாதிதயம் விவாகம் ஒருவேளை சரணாகி பண்ணு அது பூர்ணமா பண்ண தெரியலையா, நான் ஒன்னு சேர்ந்தவன் அப்படின்னு நினைச்சுக்கோ, அப்படியே சம்பந்தம் வச்சுக்கோ. தொம்மே கம்மேன்னு அனுபவிச்சு வருவாதி போகாத அழுவா சொல்ற மூணு போலிகே 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 போயிட்டு வள்ளுவர் சாபம் போயிட்டு குருவா அனுபவிச்சுட்டார், நமக்கு பாபமாவது புண்ணியமாவது தடங்கலாவது வள்ளுவர் சாபம் போயிட்டு நலியும் நரகமும் இந்த நரகம் ஏற்பாடு பண்ணிருக்கேன், பாப புண்ணியம் பாப மண்டபமாக இருக்கு நரகம், புண்ணியம் மண்டபமாக சொர்க்கம் இப்படி மாறி மாறி போயிட்டு இருந்தா மோட்சப்ப போறது. பகவான சரணாதிகள் யாரு நம்ம பண்ணோம்னா நலியும் நரகமும் இந்த நரகம் அழிஞ்சு போகுது, அங்கே எமக்கு வேலை இல்லை, ஆதரவாசிரியர் எல்லாம் நல்லா சரணாகதி பண்ணிட்டே இருக்கா, எமனுக்கு வேலை இல்லையா, நரகத்தை கொண்டு போய் தரிசனமா உப்பதான் உட்காந்துருக்கான். நலியும் நரகமும் நெய்ந்த நமனுக்கு யாதொன்றும் இல்லை இங்கு, நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை, நரகத்துக்கு போய் தண்டனை கொடுக்குறான்னா எவனுக்கு வேலையே இல்லையா, அப்படி எல்லாம் மோக்ஷ போட்டு ஆசைப்படுறான். ஏசியன் பாதுகாசம் எல்லாம் சொல்ற எவனுக்கு வேலை இல்லை. கலியும் கெழும் கலி சுபாவம் பாபம் தான் பண்ண வைக்கும் கலி இருக்கும், சரணாகரத்தை தெரிஞ்சதுனால பாபங்கள்லாம் கிடையாது, எல்லாம் அழிச்சு விடுறான் பகவான். கலியும் சர்வபிரம்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ஒழே அகந்தா சர்வபாபேத்யோ மோக்ஷிஷ்யாமி, எல்லா பாபத்தையும் புண்ணியமும் பாபம்தான், புண்ணியம் பாபம் எடுத்து ஒழிக்கிறான். கலியும் கிடும் கண்டு கொன்மென் பார்க்கும் போட்டு நம்ம பாருங்க பெருமாளுடைய சரணாகதி வியாதத்தை நம்ம பண்ணோம்னா கலியாது உண்மை நரகமாது எவனாவது ஒன்றும் கிடையாது. வண்ணம் பூதங்கள் சத்தை பெற்றா எல்லாம் பூதங்கள் ஆசிரியத்த பக்தர்கள், கடல் வண்ணம் பூதங்கள் பகவான் அடியார்கள் திருமால் அடியார்கள், கடல் வண்ணம் சமுத்திரமாக இருக்க நிறம் உடையவன், இந்த சமுத்திரமாக இருக்கக்கூடிய பலவித குணங்கள் உள்ளவன் கடல் வண்ணம் பூதங்கள் ஆசிரியத்தான பூதங்கள். இந்த இடத்துல வைஷ்ணவர்கள் சத்தை பெற்ற பெரியோர்கள் மண்மேல் மலையப்போன்று இசைவாடி ஆச்சாரியமான உபதேசம் பெற்று மந்திர மந்திராத்த காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி சரணாகதிக்கு வேண்டிய சமாச்சாரம் அவர்கிட்ட நிறைஞ்சு போது பெற்றாரு. மண்மேல் பூதங்கள் மலிய புகுந்து எல்லாம் பகவானுடைய குணங்கள் தான் தெரிஞ்சுக்கிறான். பெருமான் பிரார்த்தி சீவன் சுயப்பதி அவர்கள் தெரிஞ்சுக்கிறான். மலிய புகுந்து இசைவாடி ஆடி பக்தி நிறுத்தா ராகத்தோட பாடணும், பாடி பாடி திருப்பாதை ஆண்டா எத்தனை வாரம் சொல்றார், ரசினால் பாடி நன்றாக பாடி இசையோடு பாடி இப்படி பகவனடி பாடி எத்தனை பாடி சொல்றான் அந்த திருப்பாடியில பக்தி மேலிட்டால் நம்ம இசையோடு பாடணும். இன் இசையால் பாடி கொடுத்த தனியே நாண்டாள் இசையோடு பாடும்போது நமக்கு ஆனந்தம் உண்டாது, பகவானுக்கு சந்தோஷம் உண்டாது. இசை பாடி ஆடி ஆடணும், பக்தி நிறைய வந்துட்டு ஆடணும், ராகத்தோடு பாடணும், ஆடணும் கூத்தாடணும்,
பகவத் சம்பந்தம் இல்லாத டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது சாஸ்திரம். அதில் இசையாடி மாடி குளிசரை கண்டோம் நல்லகதி அடைவோம். அவன் பக்தி மீறாட்டினாலே பத்தாவது லட்சணம் சொல்றாங்க, இசையோடு பாடணும் ஆடணும் கண்ணில் ஜலம் வரணும் மயிர்கூச்சி எறியணும் இப்படிலாம் நல்ல வருது நல்ல பக்தர்கள் அடையாளம். பொலிக 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 போயிட்டுன்னு சொல்கிறார் மூணு தடவை சொன்னார். கூத்தாரர் நம்மாழ்வார் மூணு தடவை சொல்கிறார். இதே மூணு தடவை சொன்னால் பல அதிகமாக போவோம் சாம் திஷ்டாம் திஷ்டாம் தி மூணு தடவை சொல்லி வேதம் பொலிக 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 நம்மாழ்வார். அடுத்த பாதத்திலே கண்டோம் 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 அங்கே மூணு சொல்கிறார் ஆனந்தம் நம்மாழ்வார்க்கு. கண்டோம் 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 கண்ணுக்கு நீ என கண்டோம் கண்டுக்கிறேன்னா நேர சாட்சாத்காரமாக பகவத் குணங்களை பார்த்தோம் நேரம் திருவையை சேவிக்கிறோம் கூப்பிடுறார் அவ்வளோ சந்தோஷம் வந்து நம்மாழ்வார்க்கு. வாங்கோ 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 தொண்டீர் எல்லோரும் ஓரீர் சத்தெல்லாம் வாங்கோ தொழுகை நின்று ஆட்டும் பெருமாளை சேவிக்கிறோம் சாஷ்டாங்கம் சேவிக்கிறோம் தண்டை நின்று சேவிக்கிறோம் கைகூலி சேவிக்கிறோம் தலைகுவித்து சேவிக்கிறோம் தொழுகை நின்று ஆற்று அவன் புகழ் பாட வேண்டும் ஆத்த உறக்க பாடணும் உச்சிஷ்டவேதன் கீர்த்தி அது சாஸ்திரம் பெருமாளையேந்து உறக்க பாடணும் பக்கத்தாது கூட கேட்கணும் அந்த தியானங்களும் தோத்திரங்களும் அது அவாட புண்ணியம் பண்ணுறது. எழு தொழுது நின்று ஆர்த்து பண்டார் தண்டம் தொழாயான் மாதவன் பூதங்கள் மறுபடியும் பூதங்கள் பூதகன்னு வைஷ்ணவர் பக்தர் பகவத் பக்தர் சொல்கிறார். பூதகன்னா ஜீவங்கள் அர்த்தம் பஞ்சபூதங்கள் ஒரு அர்த்தம் இந்த இடத்துல ஆசிரியத்தார் ஸ்ரீ வைஷ்ணவார் எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. பண்டார் தண்டம் தொழாயான் மாதவன் அவன் யாரவன் லக்ஷ்மிபதி லக்ஷ்மி விட்டு பிரிய மாட்டான் மாதவன் மாவன லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு கணவன் மாதவன் வண்டார் தண்டம் தொழாயான் மாதவன் அப்படியே பச்சை 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 இருக்கு சாஸ்திரா கொண்டு துளசி மாலை ரொம்ப பிடிக்கும் மொழி அவன் வண்டார் தண்டம் தொழாயான் தாமோதரன் துளசி தாமன் தொட பெருமாள் பேர் வண்டார் பச்சை பச்சை இருக்கிறதுனால அந்த வண்டு செடியிலேருந்து வந்த உடனே இன்னும் அந்த மாலை விட்டு போக மாட்டேன் தேர்ந்து சாப்பிடுது அவ்வளோ இளமையாக பசுமையாக இருக்கு அந்த துளசி மாலை. வண்டார் தன்னம் தொழாய் மாதவன் தொழாயான் மாதவன் பூதங்கள் அவர் அடியார்கள் மண்மேல் பண்தான் பாடி அழகமாக பாடணும் சோத்திரங்கள் அழகாக செவிக்கு செவிய செஞ்சுருந்து இப்படி பாடணும் கர்ணகட்டமாக சொல்லக்கூடாது சோத்திரம் தெரிய போகுது அது அழகாக மற்றவாறு அனுபவிக்கணும். வேதானாம் சாம வேதோசிங்க மற்ற வேதெல்லாம் அவர் பிடிக்காதா இசை ஜாஸ்தி அதில் இசைக்கு பகவான மயங்கிறான். பசுர் வேத்தி சிசிர் வேத்தி வேத்தி தானரசம் பணி மூணு பேர் ஏ மயங்கிறான் சாஸ்திரத்தில் பசுர் வேத்தி மிருகங்கள் அப்படியே அந்த தானத்தை மயங்குமாம் காத ஆடு அப்படியே நிற்குமான பெரியாழ்வார் கிருஷ்ணனுடைய குழந்தோத சிறப்பு என்ற பதிகத்தில் பெரும் கிருஷ்ணன் எப்படிலாம் புல்லாங்குழல் இசைக்கிறார் எல்லாம் மயங்குது. ரம்பையர் அஸ்தர்களெல்லாம் வந்து பாடுறாரு அவரை வசதி ஆடல் பாட வச்சிருக்கா கிருஷ்ணன் பகம் புல்லாங்குழல் போகும்போது அவரே மயங்குறான் பசுக்கள் அப்படியே சித்திரம் அப்படியே நிற்கிறது காது ஆடுறது ஆட ஆட்டுட்டே இருக்கும் காதை பசு அப்படியே கேட்கலாம் பசுக்கள் குருவி மயத்தை நிற்கிறது சித்திரமாக நிற்க அப்படியே மான்கள் இப்படிலாம் இப்படி இசைக்கு பசு வேத்தி பசுன்னா மிருகங்கள் மிருகங்கள் இசைக்கு மயங்கும் சிகர் வேத்தி குழந்தை மயங்கும் அது என்ன பாட்டு தெரியும் இது குழந்த குழந்தை பாட்டு பாட ஆடினா தூங்கி போகும் நான் தூங்க மாட்டேன் புரியாத மாட்டேற பாட்டு பாடுவா தாயார் அப்போ ஆட ஆட அப்படியே தூங்கிடும் பசுர் வேத்தி சிகர் வேத்தி வேத்தி கானரசம் பணிகி பணிகின பாம்பு பாம்பு அப்படியே மயங்கும் அதான் மௌரி ஊதலாம் அப்படியே மயங்கும் இப்படி மூணு பேர் மயங்குறாரு பெருமாளை மயக்க வைக்கணும்னா தோத்தத்தை பாடணும் அதை அழகாக பாடணும் கரகர பரபரான்னு பாடக்கூடாது போய் வரைக்கும் ராகம் தெரிஞ்சு பாடுறது ரொம்ப நல்லது இல்லை அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கும் அது தெரிஞ்சு பாடணும் இல்லை இசை கொஞ்சமாக தியான ஞானம் இருக்கணும் அதனால் வண்டா தன்னன் துழாயான் மாதவன் போதங்கள் மண்மேல் பண்டான் பாடி அப்படியே ராகத்தோடு தான் பாடுற ஆழ்வார்கள்லாம் அது மெட்டு வச்சவாடாக இருக்கிறது இப்போ காலத்தில் பண்டான் பாடி நின்று ஆடி பாய்ந்து இருந்தார் அப்படி டான்ஸ் ஆகணும் பாஞ்சி பாஞ்சி ஆடுற டான்ஸ் இருக்கு நற்பய சாஸ்திரத்தில் நடன சாஸ்திரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தில் எத்தனையோ விதம் உண்டு பாய்ந்தாடு பாய்ந்தாடுறது ஒன்று அப்படி பக்தி மேலேந்து பாடணும்னு நம்மாழ்வார் ஆசை
நின்று ஆடி பாய்ந்து பறந்து தெரிகின்றனவே ஆச்சரியா ஜனங்கள்லாம் பக்தெல்லாம். இக்ஷதே பகவான் விஷ்ணு, இப்படி பகவான் ஆடி ஸ்தோத்திரம் பண்ணி மேம்மருந்து அவனை நினைச்சிருந்தாங்க. பகவான் அப்படியே கடாட்சம் பண்றான், ஜீவன்களை பார்க்கிறான், ஆசீர்வாத பார்க்கிறான், தன் சரீரம் மாதிரி பார்க்கலாம் அவர். பகவான் ஆத்ம சரீரவது சரணாதி பண்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பண்ண சரணாதி பண்றவர்கள் பகவான் ரொம்ப மோகம். சோம்பரி உகுக்கும் தொண்டை போய் நான் பக்தியோகம் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன சரணாகிதான் பெருமாள் காப்பாற்ற சொல்லிட்டாரு, சரணாகி பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன், ஒன்றும் பண்ண மாட்டேன். எதுக்கும் வேற ஒன்று நான் ஏன் பிரயோஜனம் பண்ணும்? தஸ்மாதி நியாசமேஷாம் தொண்டரை உகுக்கும் சோம்பரை உகுக்கும் போலன்னு தொண்டை பிரயாசன மாதிரி தபசுக்குள்ள உயர்ந்த தபஸ் ஞாசன் இருக்கு. சரணாகி பண்ணது அவ்வளோ வசத்தி. தஸ்வாம் ஞாசமேஷாம் தபசாமதரி தமாகுன்னு சைத்திய குழு சொல்லிட்டு அதனால அங்கேயே பார்க்கிற பூமி பகவானுக்கு எவ்வளோ பேர் சரணாதி பண்ணுறா. இந்த பயிரை சரணாதி பண்ணுறதால பயிர் வளர்ந்தே வருது, இவரை காப்பாற்றணும் குடியானவன் மாதிரி. பகவதோபி பலப்பிரதாதா, அது யாரு இவரை காப்பாற்றுறதுக்கு? பகவான் தான். அவனுக்கு ஊக்கம் பண்ணுறாளே அந்த வரா தயாதேவி. தயா சதகத்தில் ஒவ்வொரு தயாதேவி தான் சொல்கிறார். பயிரே சொந்த கற்ப சங்கல்பான பகவான் அவனுக்கு தயாரி காரணமாக்கார். பயிர் அர்த்தரஞ்சாத சசியதே உச்சம் பிராப்பிய வசுந்தரா, பூமி சந்தோஷப்படுறாள். நிலமென்னும் நல்லால் நகும் நான் திருவள்ளுவர் சொன்னா சோம்பேறி ஒன்றும் பண்ணாத காத்துக்கா பூமி. நீ எத்தனை போட்டாலும் பயிரிட்டால் அவனுக்கு பறந்தரா செழித்தரா மரம் சோம்பேறியாக கேட்டு சிரித்தராளாம் பூமி பூமாதேவி. என்னை விட்டுதான் பரவாயில்ல பயிரிட மாட்டேன்றீங்க. அர்த்தரஞ்சாத சசிய அப்படி வேலை போட்டால் அப்படி முளைக்கும், பாதி முளைகிட்டே மழை பெய்யும் அது இன்னும் வளரும். இப்படி பயிருடைய சுபாவம். அதனால ஏலக்காய் தயிரின் பயிர் இதெல்லாம் மரமேல நிறைய வளையும். பெருமாள் மரமேல வந்து இந்த சசியா சரணாகதாலாம் பார்க்கார். இப்படி சரணாகதால குடியாரம் குடியானவன் மாறி சிசிவரம் சீனோதி சிசிவலம் உயர்ந்த குடியானவன் அப்படி பார்க்கான். சமயோபரதே பிரவாகி அனுக்கம்பி அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பகவானுடைய பிரவாகத்தை இவன் நன்னா ஏற்றி விடுறான். தயாதேவி சிதசம் பிரபா தரித்ரி, நிறைய பூமி மழை பெய்ய நினைச்சாதானே அப்படிலாம் பயிர்கள் வளரும். அப்படி தயாதேவி நினைச்சு பகவானுடைய கிருபியெல்லாம் கொண்டு வந்து நினைச்சு சரணாகதால பயிரை வளர்க்க வைக்கிறார். உலகையில திசை வரம் வினோதி சீனிவாசன் தயாநாதன் அவரை இப்படி குடிவானம் மாதிரி நிறைய பயிர் நிலநாடு பண்ற பயிர்லாம் இருக்கா காப்பாற்ற சொல்லி பண்றாரு. அது ஜலம் கேள்விலாம் போகும்போது ஜலம் போகணும் களை எடுக்கணும் இப்போ எவ்வளோ காரியம் இருக்கு. அது தயாதை பண்றார். சரணாகத சசியமோர் இதயம் விலகையில கிரீவரன் சீனோத்தி அப்படி பண்றார் அவர் தயாதேவி. சோகத்தை குடியான மாதிரி பண்ணி வைக்கிறார். அவர் மிகவேந்து கவனிக்கிறார் குடியான மாதிரி காப்பாற்றுறார். நல்லா பார்த்து பார்த்து காப்பாற்றுறார் சீனிவாசன். அது 22வது ஸ்லோகம். கரஜோததி சம்பதோ பவத்யாஹ கரஜோததி சம்பதோ பவத்யாஹ கருணே சண்மதிமந்த சம்ஸ்கிருதாயாஹ அமுதாம்ச பவயம் திவ்ய தேகம் மதுசஞ்சீவனம் அஞ்சனாதிரயம் லோகோ. பெரிய திருப்பார்கள் ஸ்ரீராப்ஜி. ஸ்ரீராப்ஜினா பெருமாள் ரொம்ப பிடிக்கும் இல்லையோ. அங்கே ஆதிசேஷன்ல வழியில் இருக்கக்கூடிய சில்லுக்கூடிய கீர சமுத்திரம் பாற்கடலை இப்போ சயஞ்சிருக்கான். லக்ஷ்மி கைங்கரியம் பண்ணான், ஆதிசேஷன் கைங்கரியம் பண்ணான். அந்த தெய்யப்படு உழு உழுவாடா தெய்யம் இருக்கான். கரசோதி சம்பதா திருப்பார்கடல் அதுலாம் தன்வந்திரி அந்த அமிர்தத்தை கொண்டு வரார். அதுக்கு காரணம் அமிர்தம் தேவதையில் ஆசைப்பட்டாலே ரொம்ப நாள் உயிர் வாழணும். முத்து சஞ்சீவனம் பேர். அந்த முத்து சஞ்சீவனம் அமிர்தம் கொண்டு வராது. அந்த அமிர்தம் செத்து போனவர்கள் கூட பழைக்க வைக்கும். தேவதைகள்லாம் அதான் ஆசைப்பட்டார். துர்வாசர் சாபத்தினால தேகங்கள்லாம் மறிஞ்சிருக்க போது பகவான பிரார்த்தித்து கொண்டு வந்த அமிர்தம் கலசோததி அந்த அமிர்தம் இருக்கக்கூடிய பார்க்கடல் பவத்யாக முத்து சஞ்சீவனம் பேர். அது பெரிய மந்திர வேதத்தை
மதுர சஞ்சீவன மந்திரம் ரிக்வேதத்தில் உண்டு. மதுர சஞ்சி சஞ்சீவன அந்த ஓசையை கொண்டு வந்து அனுமான் போற அவரால் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஓசைகள்லாம் மறைஞ்சு விட்டுருக்கு. இங்கே லக்ஷ்மண் ராமன் லங்கையில் யுத்தத்தில் மயங்கி விழுந்துருக்கு அவசரம். அவருக்கு அவகாசமே இல்லை. நேராக போய் மறைவாக கொண்டு போறே கொண்டு வந்து சொல்லி அந்த முத்த சஞ்சீவனம் வந்து ராமனுடைய திருநாமமே முத்த சஞ்சீவனம் பெற்ற சரஸ்வராம பாஷத்தில் ராமநாமம் ராம என்று இரண்டு எழுத்தி நாள் அவ்வளோ உயர்ந்து ராமநாமன்றது. 31 நாமங்கள் பரிசியாக தளநலமாக அவதாரத்தை சொல்ற விளக்கிற பராசர பட்டர் ராமநாமத்தை 31 நாமங்களாக அடுக்கிற தளம்னு பேர். அதுக்கு முத சஞ்சீவரம் பேர் வச்சுக்கார் ராமநாமம் முத சஞ்சீவரம். கலசோதி சம்பத பவச்சாக கருணே தர்மதிமந்த சம்ஸ்கிருதாயோ. அப்ப இப்படி திருக்கடல் திருப்பாக்கடல்ல கருணையாக வரும் நல்ல புத்தி கருணை செய்ய இத்தனை குணங்களை கொண்டு தயாதையை கடைகிறான் பெருமாள்ற அவரது கடைஞ்சா தயை வருது. தயின்ற வரும் அமதாம்சம் அது அமிர்தம். அது கழிச்சு அப்படி என்ன தை வந்து தயைன்ற அமிர்தம் வந்துட்டாங்க. திவ்ய தேகம் யுத்தத்தை அடிபட்டு வரல அந்த அனுமான் கொண்டு வந்து நன்னாயிட்டளவு எல்லாரும் திவ்ய தேகம் தயினாலே எப்பெருமான கடாட்சத்தை பெற்றா தேகம் பாப புண்ணியங்களே இருக்கக்கூடிய நம்ம தேகம் திவ்ய தேகமாக ஆறுது. மோட்சம் போகிறதுக்கு ஏதுவாக ஆறுது. முத சஞ்சீவனம் யாருடைய கதையினால அஞ்சனாதரம் எந்தோகோ சமுதிரத்தில் அமிர்தம் வந்தது பிராட்டி வந்தா சந்திரன் பிறந்தா இப்படிதான் வரல சந்திரன் தான் பிறந்தான் சந்திர சகோதரியும் பிராட்டிக்கு பேர் சந்திரனுடைய சகோதரி அவர். அப்போ அஞ்சனாதரம் சீனிவாசனுடைய சந்திரன் யாரு தயாதேவி. அவங்களை தயினாலே நம்ம பெருமானவரை கடாட்சிக்கணும் அவனை நம்ம சேவிக்கணும். திருவடியிலேருந்து திருமணி வரைக்கும் சேவை சாதிக்கிறான். திருவாவோட கோவில் பிராட்டி லட்சுமி பிராட்டிலாம் இருக்கா தயாதேவி இருக்கான். பெருமாள் சேவிக்கிற போது கோவிலையோ எங்கேயோ திருவடியிலேருந்து திருவாயும் அப்படியே சேவிக்கணும். அவன்லாதிபுரான் அந்த திருப்பாளர் பாடின மாதிரி அங்க அங்கமாக சேவிக்கணும். பெருமாள் கல்பூராட்டி போது நன்னா இருக்காங்க காட்டுறா கல்பூராட்டி பெருமாளை அங்கங்கமாக சேவி அனுபவி சில பேர் அப்பதான் கண்ணம் ஓடி பார்த்து தியானம் பண்ற மாதிரி அதுக்காக கல்பூராட்டி காட்டான் அண்ணா சேவிக்கணும் சாஸ்திரம். ஆபீட்டான் மௌலி பரியந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாதகாணி ஆசுரிச்சந்தி கெம்பன சுகபாதகம் ஆபீட்டான் மௌலி பரியந்த பீடத்துல பீடம் தாமரை அதுமே பாதகை அதுமே திருவடி இப்படி வரிசா தேவநாத பண்டாரு அச்சுத சதகம் பகவத் ஜானசோபானம் இதெல்லாம் அங்கங்கமாக அனுபவிக்கிறார் தேசிகன். அப்படி சேவிக்கணும் பெருமாளை. ஆபீட்டான் மௌலி பரியந்தம் அப்படி சிவனேனை பற்றி திவ்ய தேகம் நம்மளுக்கு சேவைதாதிக்கிறதுக்கு தயாதேவி சேவிங்கடாங்க ஸ்ரீனிவாசனுடைய திருமியனை சேவிங்கோ சேவிக்கணும். ஆபீட்டான் மௌலி பரியந்தம் கிரீட்ட வரைக்கும் சேவிக்கணும். அப்படி பெருமாளை புருஷோத்தமனான பெருமாளை சேவிச்சாக்கா என்ன கோவிலுக்கு போய் சேவிக்கணும். ஆத்திர சாவகிராமத்தை மூர்த்தி தெரியாது சில பேரால் விக்கிரகம் இருக்கும் கோவில் என்ன பெரிய திருமேனியாக இருக்கும் நல்லா சேவிக்கலாம். அதுதான் கற்பகராட்சியெல்லாம் காமிக்கலாம். அப்போ பாதகாலானி ஆசுரிஷந்தி திருமேனியிலே திருவடியிலே திருமேனியை மொத்தம் சேவிக்கும் போது பாதகங்கள்லாம் போயிடும். எவ்வளோ பாதகம் பண்ணுறோம் இப்போ பாதகங்கள்லாம் என்ன பிரயோஜனம் பண்ணாலும் போகாது. பஞ்சமகாபாதகம் பேர் திருமண தேவிச்சா போயிருந்த இது சாஸ்திரம். பஞ்சமகாபாதகம் என்ன அர்த்தம் பிரம்மஹத்தி பிராமணர்கள் கொலை பண்றது கல்லு குடிக்கிறது சுராபானம் சுவர்ணஸ்தேயம் திருடுறது குருதர்ப கவனம் ஆதாரபத்தி நாலு நாலு பேர் பண்றதோட சேரது அதுவும் பாபம். இது பஞ்சமகாபாதகம் இது சாஸ்திரங்களில் பாயசெல்லாம் கூட கிடையாது. அது கூட உபபாதகம் பேர் நிறைய ஏகப்பட்ட 50 சொல்ற உபபாதகம் நிறைய பயன்தான் கொஞ்சம் எப்போ போகிறது எப்போ இதுக்கெல்லாம் தீர்றது. அதனால் பெருமாள் சேவிச்சாக்கா பாதகங்கள் போயிடும் உபபாதகத்தை கேட்பாங்க. பாதகங்களே போயிருந்த போது உபபாதகம் எங்க ஒழியே போயிடும். அதனால் ஆபீடான் மௌலி பரியந்தம் வசித புருடோத்தமம் பாதகாணி ஆதி வசந்தி கிம் புனகத்து உபபாதகம் திருமேனி சேவிக்கணும். சேவிச்சா அப்படியே கண்
இதெல்லாம் எப்படி சேவை சாதிக்கிறான், எவ்வளவு அழகா சேவை சாதிக்கிறான். ராமனை பார்த்தா பார்த்ததே பாலாம். புன்சாம் திருஷ்டி சிந்தாபஹாரிணம், புருஷனுடைய அழக ஸ்திரீகள் தான் பார்த்துருப்பா, புருஷாலாம் பார்த்துட்டு போகலாம். அவ்வளவு அழகா ராமன் புன்சாம் திருஷ்டி சிந்தாபஹாரம் அப்படின்னு பெருமாள் வச்சிருந்தா புன்சாம் திருமேனி இருக்க அப்படியே கவர்ந்து இழுக்கும். அதான் அம்மான்னு ஒருத்தர் சொல்ல சொல்ல பார்க்கிறதோ தருத்தரவு பெருமாளை சொல்ல சொல்ல கொண்டு போறீங்க. யார் பெரு நம்ம பெருமாளை கல்லாவோ விக்கிரமாக பார்த்தான்னா உங்களுக்கு நரகம் பெரு. பெருமாளுடைய சக்தி சம்ரோஷம் பண்ணால் சக்தி வந்துடுது. சுயவழித்தல கேட்கவே வேணும், அவரே பெருமாள் இருக்கார். அதே புன்சாந்தி ஜந்தாபகாரி கம்பர் தான் சொன்னார், ராமனை பார்த்து எல்லாரும் மயங்குறார், புருஷாலே மயங்குறார். நம்ம கால்லேருந்து திருவடியிலேருந்து தரபடி சொன்னார் ராமன் எப்படி பார்த்தாருனாரு, ஒரு அங்கத்தை பார்த்தா அங்கேயே நெய்ச்சிடுவாளாம், வேற அங்கத்துக்கு போக முடியலையா. தோல் கண்டா தோலே கண்டா, தோல் பார்த்தா தோல் தான் பார்த்து இருப்பான். அப்படி பெருமாளை சேவிக்கணும். சித்ரா வைகுண்டம் தமுத்தமம் பெருமாள் என்ன பண்ணிட்டார், பக்தர்களுக்குமே வைகுண்டத்தில் வேண்டாம் சொல்லி வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே. சுவாமி புஷ்கரணி திருப்பதியில் வராக பெருமாள் தான் அந்த கஷேத்திர அதிபதி, அவர் தான் பிரபு அதுக்கு இவர் போய் திரண்டா தான் போனார் ஸ்ரீனிவாசன். அதனால சித்ரா வைகுண்டமத்தம் பகவான கோசம் பக்தர்கள் கோசம் பகவான் வைகுண்டத்தில் இறங்கி வந்து சுவாமி புஷ்கரணி தீடு அந்த கஷேத்த அதிகாரியான சுவாமி இருக்கார் வராகன், அவருடைய புஷ்கரணி அது பக்கத்தில் பெருமாத்தன் கோயில் கொண்டுள்ளார் ஸ்ரீனிவாசன். சுவாமி புஷ்கரணே தீரே ரமயாசக மோதத்தை பிராட்டியோடு சேவை சாதிக்கிறார். தனிப்பிராட்டி திருச்சானூரில் இருந்தாலும் ஸ்ரீனிவாசன் திருமாவளான அகிலகிலேன் இறைவென்று அருள்மேலுமங்கை உரை மாறுவர். தயாதேவி போல இருக்கான்ற உத்தேசிகன் சுவாமி புஷ்கரணே தீரே ரமயாசக மோதத்தே. அதனால பெருமாள் நமக்கு ஒரு தான் ரூபம் எடுத்துருக்கார். பெருமாள் எப்படி இருப்பார், எங்கும் பறந்தவன் லோகம் பூரம் இருக்கான், கண்ணு தெரியவான், கட்டை கரையில் கட்டையில் இருக்கான், கல்லில் இருக்கான், மனுஷாவில் இருக்கான், புல்லில் இருக்கான், பூண்டில் இருக்கான். எப்படி பெருமாள் தெரிவிப்பேன், எத்தனை விதம் ஒன்றா முடியும், முடியுமா? விஸ்வம் எங்கும் ஜெகத்தாவே அவன் இருக்கான், எப்படி இதை தெரிவிப்பேன்? அவன் எங்கே மூஞ்சி, எங்கே காலு, எங்கே திருவடி, எப்படி பார்க்க முடியும்? விஷ்ணு எல்லா உள்ளியும் போடுறான். அப்படிலாம் போகிற போது நம்ம சேவைக்கிறதுக்கு வசதியும் பகவான் அஞ்சு நிலையில் வைகுண்டநாதன் வியூகங்கள் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் யோகியுடைய ஹிருதயம் கோவில் அர்ச்சை பண்ணியிருக்கான், அது சேவிக்கிறான். வாசல பெருமாளே உனக்கு எது ரூபம், பெருமாள் இதான் ரூபம் சொல்ல முடியுமா? நம்ம மாதிரி மோகம் கால வச்சுக்கிறோம் பெருமாள், நம்ம நினைக்கிறதாலும் பெருமாள் அப்படி வராது. பெருமாளுக்கு ரூபம் உண்டா கிடையாது, ஆயுதங்கள்லாம் தனியாக உண்டானா? நம்ம சக்தி லெக்கர்லாம் பெருமாளுக்கு அனுபவிக்கிறோம், ஆனால் சாஸ்திரங்களை சொல்லுது இதெல்லாம் பெருமாளுக்கு ஆயுதம்னு. பெருமாளுக்கு ஆயுதம் உண்டா, பேர் உண்டா, இடம் உண்டா, ஒன்று எல்லாம் பறந்து இருக்காங்க. பறந்தெங்கும் பறந்தெங்கும் பறந்துடணும். அதனாலே புருஷாக்காரோ எதுக்கு பெருமாள் கையால் நம்ம மாதிரி எடுத்துருக்கான், மற்றவர்கள் சேவித்துக்காக நம்ம திருமேனி எடுத்துருக்கான். சரீரம் திருமேனி சொல்லுவோம். ததாபி புருஷாக்கார பக்தான் பிரகாசி பிரகாசதே. பெருமாளுக்கு என்ன ரூபம், அவன் ஆனா, ஆண் நினைச்சு ஆண், பெண்ணா, பெண்ணா நினைச்சா பெண். இப்படி பெருமாள் நீ பெண்ணா தான் இருந்து சொல்ல முடியுமா, ஆனா தான் சொல்ல முடியாது. அப்ப இல்லைன்னா அலியா, அலியா நீ திருநங்கி சொல்றாரு. எப்படி பெருமாளாதான், இல்லை நம்ம பார்த்தா உன்னை என்னன்னு சொல்றது புரியல. ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லோ அலிய மல்லன் காதல் மகான் உலரல்லன் இல்லல்லன் இல்லையல்லன் பேணங்கால் பேணம் உருவாகும் அல்லதமான் போனை பேசுரைத்து எம்பெருமானை கூறுகளை. ரொம்ப கஷ்டம் உனக்கு தியானம் பண்ணும் நம்ம சொல்லிட்டேன். பெருமானே புருஷர்கள் நீ புருஷன் தெரியுது, நீ யார புருஷனா, நீ ஆணல்லன், நீ ஆணும் கிடையாது. அப்ப பெண்ணும் சொல்றியா, பெண்ணல்லன் பெண்ணும் கிடையாது. அல்லா அலி வந்து மூணாவது ஜெண்டரான திருநங்கி சொல்றாரு, அலியா அதுவும் கிடையாது. காணது ஆகாம் அப்ப என்ன பார்க்க பார்க்க முடியாதவன் தெரியுது. அப்ப என்ன பண்றது, உட நல்லன் காணவுமாக பார்க்கவும் பார்க்கலாம், அவன் இருக்குன்னு சொல்ல முடியாது. எங்க இருப்பான் சொல்ல முடியும், உட நல்லன் அவன் இல்லைன்னு சொல்றியா, கடவுள் இல்லையே இல்லை அல்லன் அப்படி சொல்ல முடியாது. உன்னுடைய புத்திக்கு தேர்ந்த மாதிரி ஆக மட்டும் வேணுங்கால் பெறணும். பெருமாள் மனுஷ பெருமாள் அவதாரமா தியானம் பண்றேன் அப்படி அப்படி அவதார சேவை சாதிப்பேன்.
ராமனா தியானிக்கிறேன், ராமனா தேவதாதி பாரு கிருஷ்ணனா தியானிக்கிறேன். பேடுங்கால் பேடும் உருவாகும் அல்லருவாம். நீ பக்தியோடு பண்ணா வருவா, நீ பக்தி இல்லாட்டா ஒரு தேவதாதிக்க மாட்டார். ரொம்ப கஷ்டம் ஒன்னு ஆனா பெண்ணான்னு சொல்லி ரொம்ப கஷ்டம் பாவனன்ட்டு அம்மாள். ஆனா பெருமாள் எப்படி ஒன்னு தியானம் ஆசைப்படுற அப்படிலாம் வர்றார். ஆன்மீக காலட்சேபம் பண்ணார், சிஷன் கேட்டுட்டே இருக்கான். திருமஞ்சன காலம் வருது, உபஜாரங்கள்லாம் வருது. பெருமாளுக்கு நாக்கு வைக்கிறது ஒரு உபஜாரம். ஒரு சிஷன் கேட்டான், சுவாமி நான் திருவிக்கிரமன் உலகளந்தவன் தியானிக்கிறேன், எவ்வளவு அவகாசம் பூமி இருக்கிறது, அவர் எதை கொண்டு நாக்க வலி, எனக்கு கூட பெரிய மரத்தை கொண்டு நாக்க வலிக்க முடியும்னு கேட்டான் வேடிக்க. நீ எந்த ஒரு வழிக்கிறே அந்த பெருமாள் அந்த ரூபத்தை வர தமருகந்தது எவ்வூரகம் அப்படிமா சொன்னாலே முதல் திருவிந்தாதி பொய்யாதவன் தமருகந்தது எவ்வூருவம். பக்தால் எந்த உருவம் நினைக்கிறாளோ, ஒருத்தர் கிருஷ்ண பக்தரா இருப்பார், ஒரு கிருஷ்ணவர்கள் என்ன பண்ணி ஆராதிப்பார், ராம பக்தர் இருப்பார், ராமன் ஈடுபாடு ராமன் தான் ஆராதிப்பார், எனக்கு இந்த பெருமாள் தான் இந்த திருமையை தான் பிடிக்கும், அந்த திருமையை தேவை சாதிப்பார். நம்ம இஷ்டம் தமருகந்தது எவ்வூருவம் அவ்வுருவம் தானே. என்ன ஏன் நீ ராமன் நான் கிருஷ்ணன் ஆகிய பெருமாள் கேட்க மாட்டார், உனக்கு எந்த உருவம் பிடிச்சதோ எந்த திறமையை பிடிச்சதோ ஆராதி. தவறுகிறது எப்பேர், உனக்கு என்ன சுவாமி பேரு, எத்தனை பேர் எனக்கு, உனக்கு இஷ்டமான பேர் வச்சுக்கோ. பீஷ்மர் சொன்னார் சேசநாம ஆயிரம் சொன்னார், அதான் முடிஞ்சு போச்சு, அவரால் முடியல, அவ்வளோதான் பெருமாள் சொல்ல முடியுமா. சேசநாமன் சொன்னார் பெருமாளுக்கு விஷ்ணு சேசநாமன் சொல்ல வேண்டாம், சேசநாமன் தான் பீஷ்மர் சேசநாமன் தான், இது ஹைகிரிய சேசனம் ஹைகிரிய சேசநாமம், கோபால சேசநாமம் கிருஷ்ண சேசநாமம், ராம சேசனம் தெரிஞ்சியே உண்டு. வெறும் சேசனம் சொன்னவே இந்த பீஷ்ம சொன்ன விஷ்ணு சேசனம் தான், அவ்வளோ பெருமை. ஆயிரம் பெருமை, ஒவ்வொரு பேருக்கு எவ்வளோ அர்த்தம் பண்ணுன்னு பெரிய பாஷ்யம் பண்ணிட்டார். சங்கரர் பண்ணுறக்கார், மத்வாச்சாரியெல்லாம் பண்ணுறக்கார், ராமானுஜர் பண்ணுறது, எவ்வளோ ராமானுஜர் உள்ளடக்கி சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறார், பட்டர் அழகாக எடுத்து ஒவ்வொரு தளம் தளமாக பண்ணார், தளம் தளமாக பண்ணி வியாக்கியானம் பண்ணுறது. இது இத்தனை திருநாமங்கள் இந்த மூர்த்திக்கு. அதனால் தமிழ் வளர்ந்தது எப்பேர், உனக்கு எந்த பேர்களும் வச்சுக்கணும், தமிழ் பேரும் உண்டு. அழுவாத்த நவ திருப்பதியில் மகர நெருங்குழைக்கார தமிழ் பேர் கர்ணாகித பாசகஸ்தகார சமஸ்கிருத பண்ணிட்டு அப்புறம் தமிழே பேர் உண்டு, எத்தனை பேர் உண்டு. நஞ்சியில் ஆராதம் பண்ணார் அங்க தங்காத்த ஒரு விக்கிரகம், கிருஷ்ண விக்கிரகம். அவர் பேர் நினைச்சார் ஆயர் தேவு பேர் வச்சார் தன் பெருமாருக்கு, ஆயர் தேவு கோசகன் தமிழ் இங்கிலீஷ் சமஸ்கிருதம் சொன்னாக்கா கோசகன் பெருமாள் தேர வந்து அங்கெல்லாம் கோசகன் கோனா பசு பசு மேய்க்கிறவர் கோபாலன் அவளுடைய சகன். அவர்தான் தேவதை மாதிரியே இருக்கா, கிருஷ்ணன் போனவர் கோப கோபிகள்லாம் வேற என்ன போகணும், கிருஷ்ணன் கேட்டால் வேற ஒன்றும் வேண்டாம் இருக்குவான். ஆயர் தேவுன்னு பேர் வச்சார் தமிழ நஞ்சியர். அதனால் நீ எந்த பேருக்கும் வச்சுக்கோ, தமிழ் உகந்தது எப்பேர் மற்ற அப்பேர், தமிழ் உகந்தது எவ்வண்ணம், பெருமாள் நீ எப்படி இருக்க, ரெண்டு கை விடுவனா நாலு கை விடுவனா. கங்கநாதனை பார்த்தா திவிதனா சேவை சாதிக்கிறார், உற்சவர் சதபுரிவா சேவை சாதிக்கிறார், இப்படி அஷ்டபதத்தில் அஷ்டபதமாக சேவை சாதிக்கிறார். பெருமாள் எத்தனை நீ என்ன நினைக்கிறோம் அப்படி சேவை சாதிக்கிறார். இத்தனை தான் கை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. எவ்வளவு வண்ணம் எந்த கலரில் இருக்கு, ஒவ்வொரு விதத்தில் ஒரு கலர், ஒரு கலர் கதை விதத்தை விழுப்பார்கள், கதை விதத்தில் அப்படி பாசி விதத்தை அப்படி கண்ணவர் கழுப்பாக இருக்க சொல்லி திருமணம் அனுபவிச்ச மாதிரி எவ்வண்ணம் சிந்தித்து இவையாக இருப்பர். நீ எப்படியா பண்ணிக்கோ, இது ஒரே தியானம் வேணும், அதுதான் கண்ணு கொட்டாத சேவைகளும் கண்ணு கொட்டாத தியானம் பண்ணணும். சேவிச்சே கண்ண சந்திரம் தியானம் பண்ணிச்சே கண்ணம் பிடிக்கணும். இப்படி அவ்வண்ணம் ஆழியான் அப்படிப்பட்டவன் ஆழியான் சக்கரத்தாகும் பகவான் கீதையில் சொல்கிற ஏஜதாமாம் பிரபஞ்சந்தே என்னை எப்படி நினைச்சது பெருமாள் சார் பக்தா சரணாகி பண்ணாலோ அதே மாதிரி நான் அவளை அனுகிரகம் பண்ணுகிறேன். அதனாலே ரெண்டு கை நாலு கை கிருஷ்ணாவதாரம் பிறக்கும்போதே நாலு கையாக சேவை சாதித்தார். ராமன் மண்டோதயம் உற்சவர்களும் நாலு கையாக சேவை சாக ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் அப்படி சதுர்பிரதாவது எப்போ இருந்தார் எப்படி தெரியுது. விஸ்வரூபர் கலக்கணும்னு ஆசை அர்ஜுன் கேட்டான், உன்னால் பார்க்க முடியாதுன்னாரு. திவ்யந்ததாமே தேஜ் ஸ்பெஷல் கண் தரன் பாருண்டன் பெரிய விஸ்வரூபமாக எத்தனையோ தேவதைகள் உதவிகள் எல்லாம் அடங்கியிருக்கா மாதிரி காமிச்சார். இல்லையா பார்க்க மாட்டே நடுங்கலாம் சேவை சேர்த்து வரலாம் முன்ன போகலாம் வானதான் நீ பழைய ரூபமாகவே நாளிகையாக இருக்கணும். அப்போ அர்ஜுனன் பார்த்த ரூபம் நாளிகையாக பெருமாள் எப்பவும் பார்த்துருக்கான்.
சகஸ்திர எத்தனை ஆயுதம் எத்தனை ஆயுதம், சங்கரது நந்தகி லக்ஷ்மி சாங்கலன்வா எடாமரா கதாங்கபாணிகி அச்சோபியா சர்வ பிரகரண ஆயுதா. பெருமாளுக்கு எத்தனை ஆயுதம் பார்த்தசாரி சங்கம் மட்டும் வச்சிருக்கார் திருவள்ளிகேரில், ஒரே சங்கம் திருவள்ளிகேரில மாற்றி மாற்றி திருக்கோவரும் இல்லை வடக்கையாளையான மாற்றினார், வடக்கையில சங்கமும் இடக்கையில சக்கரம் மாற்றினார் திருக்கோவரூர்ல. அப்படி ஒரு முதலண்டூர் திசுக்கி அவர் சேவை சாதிச்சார். இப்படி பலவிதமான கைகள் பலவிதமான ஆயுதங்கள் சங்கத்தினர் கருணாவளம் பிடிக்கிட்டு சங்கத்தை தரிப்பவன், சங்கம் நந்தகி கவ்வாழ்ந்தது நந்தகந்த வாழ தரிப்பவன் கத்தி, சக்கரி சக்கராயுதம் தரிப்பவன், சக்கராயுதம் தரிப்பவன் சக்கரி, சங்கமம் நந்தகி சக்கரி சாந்த தன்வா சாங்கம்ன வில்லை தரிப்பவன், சாங்கவன்னும் வில்லாண்டான் தன்னை சாங்கவன் வில்லை தரிப்பவன், சங்கவன் நன்கே சக்கி சாங்கதம்பா கதாதர கதையை தரிப்பவன், ததாங்கபாணிகி ததாங்கபாணின தேர் சக்கரத்துக்கு அங்கே இது முக்கியமான சக்கரம், ததாங்கபாணின சக்கரத்துக்கு பேர் ஏற்கனவே சக்கரம் சொன்னாரா இல்லையா, சங்கவன் நந்தகி சக்கரி சொல்லிட்டாரு, மறுபடியும் அடுத்தவரை ததாங்கபாணி எதுக்கு சக்கரம் கூறியது கூறல் மீமிசை புனருக்தி அப்படி சொல்ல முடியும், சொன்னதே சொல்லக்கூடாது, அதுபோல் அப்ப சொல்லணும் வேற அப்ப சொல்லணும். ததாங்கபாணி சக்கரத்தை ஏன் சொன்னார், மகாபாரத போல சக்கரத்தால மறைக்கணும் பார்த்தார், அந்த தேர் சக்கரத்தால அப்படி ஊசி எறிந்தார் சக்கரம் போய் சூரியன் மறுத்து. அப்ப ரதாங்கம் தேரும் சக்கரவாசி பகவானுக்கு பெருமாளுக்கு இப்படிதான் சொல்ல முடியுமா, சிம்மாவதாக சக்கர ஆயுதங்கள் நகத்துல வந்தது, ஏன்னா ஆயுதங்களாலே மாணவர்களால் வர வேண்டாம் எழுந்து கேட்டு பார்த்தார் நகம், அவன் நகத்தை கேட்கல, நகத்தால பெருமாள் உகிரால் வள்ளுகிறாள் அப்படி கிரீச்சார் பகவான். அப்ப ரதாங்கபாணியும் பொருளுக்கு எதவானோ ஆயுதம் ஆகிப்பார் அஸ்திரமா ஆக்கிப்பார், சீதையண்ட காக்காசம் அபராதப்பட்ட போது புல்லு எடுத்தார் அதை அஸ்திரமாக்கினார், அது தெரிஞ்சு இந்த மூணு லோகத்துக்கு ஒன்று. அதனால அவ்வண்ணம் வாழியான் பெருமாள் எப்படி சேவை சாக உள்ள சேவை சாதிப்ப மூர்த்தம் பிரம்ம ததோபித எங்கும் பறவைக்கான உங்களுக்கு தியானம் பண்ண முடியாது, பத்தாவதா இருந்தா கூட சதீஸ்வரையில மழவந்தா சொல்ற மூர்த்தம் பிரம்ம எங்கும் பறவைக்க பரபிரம்ம நீ அது சேவிக்க முடியாது, பெருமாளுக்கே என்னன்னா பக்தாளர் நான் சேவை ஆசை ததோபித பிரியதரம் தன் விஸ்வமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை காட்டிலும் திருமேனி தந்த ரூபம் பெருமாளுக்கு ததோபித பிரியதரம் கேட்டு அத்தியுதம் பாலவந்தா அத்தியுதமான திருமேனி வைகுண்டு திருமேனி தான் கேட்டிருக்காரு, திருமேனி அவருக்கு பிடிச்சது இப்படி அவர் அங்கத்தோடு அங்கமாக சேவிக்க வேண்டும். இந்த 27வது சோகத்தை அப்படி தியானம் பண்ணார் கரசோததி சம்பதோ பவத்தியாக அப்படி தன்வந்திரியாக அது பகவத் அனுசந்தானே தன்வந்திரி பிராட்டி சந்திரன் எத்தனை பேர் அந்த அமிர்தங்கள் அந்த மிருதஞ்சீவனம் தைரி எதிர்த்தால பெருமாளே முதலீவன மந்திரமாயிட்டார் அந்த திருமணி அவ்வளவு விசேஷம் அப்படி சொல்லு. 23வது சோகம் ஜலதேரி வசீதா தயே துவம் விஷசீலாதிபதேஹி சுவாவபூதா பசுமார பவதி நதி தனீக்ஷாம் பசவம் பசக்தி லாஸ்யம் பழையார பட்டி இங்க எப்படி சேவை சாதிக்கிறேன் சிலதே இவ சீத அவ்வண்ணம் ஆழ்வா சமரவியம் நீ எவ்வண்ணம் இருக்கியோ அப்படி பெருமாள் சேவை சாதிப்ப ஜலதே இவ சீத பெருமாள் உஷ்டமா இருக்காரா சீதளமா இருக்காரா எல்லாம் அவருக்கு உண்டு. பெருமாள் ஜலதீனா சமுத்திரம் சமுத்திரம் மாதிரி சில்லுன்றவர் சமுத்திரம் சில்லுன்னா இருக்கும் உஷ்டம் கரையோரமா உஷ்டம் வந்தாலும் அது சுவாவம் சீதளம் சீதளமான குணம் தயே ஜலதே தயே பூர தேசிகன் சமுத்திரமாக நீ குளிர்ந்த என் குளிர்ந்த சுவாவம் உள்ளவள் ஜலதே இவ சீததா தயேத்வம் விஷசீராதிபதியே சுவாவபூதா பெருமாள் சீதளமாக உள்ளது தானே மார்த்தல வார்த்தை பல குணங்கள் சொல்ல சீதளம் எப்போ உஷ்ணமாக இருந்தால் பிடிக்குமா எப்படி எத்தனை கட்டி ஏசி கருவிட்டு உட்காரலாம் உள்ள
கீரை தானே பிடிக்கும் மனுஷாளுக்கு. அதனால ஜலதே சீத்ததே தயத்துவம் விஷசஞ்சாதிபதே சுவாபூதம், அந்த சீதம் பெருமாளுக்கே உண்டு, அவனுக்கு உஷ்ணமும் உண்டு பெருமாளுக்கு உண்டு. ஜனங்களுக்கு தண்டத வண்ணம்னு சொல்லும்போது கோபம் வரும்போது உஷ்ணமா இருக்கான், அவன் சுபாவம் சீதம் தந்தான், ஒரு சீதம் ஆயிடும் எப்ப பார்த்தவாட்டு இருப்பான். பிழையாரபதி நட்டையும் தலீக்ஷாம் பசபம் பசத்தில் அவசியம், அவனை குதிர வைக்கிறேன். உஷ்ணமா இருந்த போது என்ன பண்றான், குதிர வைக்கிறதுக்கு எவ்வளவு உபாயம் பண்றான், ஒரு நாடகம் போடுறான், நட நடிகை நடன மரவாதான் வரான், அவன் மனசு பலீனமா குளிர் பெரும உஷ்ணமா இருக்க பெருமாடி நீ குதிர வைக்கிற ஒரு நடன நடிகா அவன் மாறி. அதனால இறந்தேரி வேணர் சமுத்திரம் மாதிரி என்ன சமுத்திரம் எப்ப சீதமா இருக்குமா, கோடை காலத்துல ஆனி ஆடி கிரீஷ்ம காலம் அது ரொம்ப சுட்டு இருக்கும், உள்ள போன சீதரம் ஒண்ணா. அதனால பகவத் சங்கல்பத்தாலே சிருஷ்டி காலத்துல பகவான் கோபமாதான் இருக்கான், எப்ப கோபமா இருக்கான், கோபமே இல்லாதவன் சிருஷ்டி காலத்துல ஸ்ரீதேவி இருக்கான், பூதேவி இருக்கான், தயாதேவி இருக்கான், பழையெல்லாம் ஜீவனை சிருஷ்டிக்கிறோம், இது பண்ற பாவத்தை கோபம் வரும், இப்படிதான் பாபம் பண்றதில்லை. நான் மோட்சம் போனது கை கால் கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்தா சரி புரிச்சு சிருஷ்டி பண்ணி துறைக்கணுமே, இதுல என்ன எப்படி பரமா தேவ தேவா மனுஷா தேவனாவும் மனுஷாவும் ஸ்தாவரமாவும் பித்திருக்கிறாவும் எப்படி சிருஷ்டி பண்றது அப்படி பார்க்கலாம். நல்லதா பண்ணணும் எல்லாம் மகா பாபங்கள் பண்றதில்லை, அப்ப கோபம் வருமா வராது, வெள்ளையை திருடும் போது அப்புறம் கோபம் வரும், இப்படிதான் பண்றானே. ஜீவனை பார்த்து கோபம் வரும், சீதலமா இருக்க பகவானுக்கும் இந்த ஜீவனை பார்த்த உடனே சிருஷ்டி பண்ணணுமே இப்படி இருக்குது மகா கோபம் வருது. அதனால அவனை சந்தோஷப்படுத்தணும், கோபமா இருக்க சந்தோஷம் பண்ணா ஒரு பிரபு கோபமா இருக்கான், ஒரு ராஜா கோபமா இருக்கான், அதுக்கு சபையை நடனம் பண்ற மாதிரிலாம் வச்சுருப்பான். தேவேந்திரன் மகிழ்வுக்கு அப்சரஸ்தான் இருக்கான், நடனத்துல எவ்வளவு அவன அப்படியே இருந்தேன் நடனம் ஆடும்போது மகிழ்ந்து போறான், கோபம் ஆகி போறது உத்திருத நடனம் எப்படியும் நடனம் உண்டு, உத்திருத நடனம் பண்ணுவாரவா, அது பல விதமான நவ விதமான ரசங்கள் உண்டு இல்லையோ, நவரசங்கள் நவரசங்களோடு இருக்கிறது தான் அந்த நாட்டிய சாஸ்திரத்துக்கு விசேஷம், அதுதான் காமிக்கிறது விசேஷம் நடங்கள். அந்த அதுக்கு தகுந்தாமல் ஆடுவாரவா நட்டிகள் நட்டர்கள் ரெண்டு பேரும் உத்திருத நடனம் ஒரு நடனம், கோபத்தை காட்டுறாண்டே அது காமிக்கணும்னா அவன் திறந்தவன் ஆடுற முடியும், அவன் சிசிக்கு வைக்க முடியும், அது ஒரு பாவம் காட்டணும். உத்திர நடனம் சமன் கலந்தது சுகுமார நடனம் அழகா இருக்கும் போது எல்லாத்தையும் சிசிக்கணும் அன்பு அன்பு பொய்யணும், அப்போ சுகுமார நடனம் ஆடணும், இதெல்லாம் நடனக்காரா பண்ற வேலை சுகுமார நடனம் நிறுத்தம்னு பேர். நவநீத நாட்டியம் எத்தனையோ நடனம் பெருமாளே ஆடினார் தேசிகன் நந்த நாதஸ்ய நந்தஸ்ய பவனே நாதஸ்ய நந்த பவனே, தன் தகப்பனார நந்தபவனி திருமணிலே நாடகமாவா எது நடனமாவா, எனக்கு வெண்ண கொடு நீ அவனுக்கு போனா திருடுவேன் ஒரு அர்த்தம், வெண்ண கொடு ஓய்ஞ்சி போதும் கொடுக்கா இது கொடுத்து வாங்கிது திருடுறது வேற, கொடுத்து வாங்கின போது போல ஞானீத கிருஷ்ணன் விக்கிரகம் பார்க்கவே கையில வச்சுட்டு பூத்தாரான், அதுக்கு நவநீத நடனம் இருக்கு, நவநீத நடனம் சுகுபார நடனம் நவரசங்கள் காமிக்கணும். கிராக ஏசி அப்ப சிங்கார நவரசங்கள் கொண்டு வரையோ எத்தனை நடனம், நான் காவலி நடனம் ஆடினான், காவலி என்ற சர்ப்பம் பேர்ல கிருஷ்ணன் அந்த விஷத்தை தான் கக்கரை அவள் அடக்கணும்ட்டு அந்த காவலியம் பேர் நடனம் ஆடினான், கதம்ப மரத்துலயே அவன் தலையில குதிச்சு ஒவ்வொரு தலையில ஆடுறான் மாறி மாறி மாறி, அது காவலி நடனம். நப்பினி வணக்கத்துக்காக எதிரின் மேல கொம்புகள் நின்று நின்று நாடினான் ஏழு எதிர மாறி மாறி, அது உஷப நடனம் எத்தனை நடனம், இப்படி நடனங்கள்ல பலவிதம். அந்த நடனமாக பரத சாஸ்திரம் பண்ணார் அவர், அதான் நிறுத்தம் கீதம் இதெல்லாம் பண்ணி கொடுத்தார். பாவம் ராகம் தாளம் மூணு குணம், பாவம் நம்ம நடிக்கிற போது அதை காமிக்கணும், அதனாலே அவர் பேரு பரதம் பேரு சாஸ்திரம் பேரு பரத சாஸ்திரம் பேரு, பாவம்னா பா ராகம்னா ரா தாளம்னா சா, பாவத்தை காட்டணும் அத்தனை விதமான நவரசங்கள் சொன்னமே, சிங்கார ஹாஸ்திகளுடன் ரௌத்ரவீர பயானகா தீபத்தா அத்புத சம்யா கஷீர் சாந்தி ரசம், இப்படி ரசாக சிங்காரசம் பிரேமை அன்பு அன்பை காட்டணும், பதிபத்திகள் அன்பு
நாயகி நாயகனை காமிக்கணும், அது சிங்கார ரசம். அடுத்து ஹாஸ்யம், வேடிக்கை காமிக்கணும். இதெல்லாம் காமிச்சாதான் காமெடி, அது காமிக்கணும். இந்த நடனத்தில் கருணை, ஐயோ பாவம் காப்பாற்றவே குணத்தை காமிக்கிறது, கருணை காமிக்கணும் பாவத்தில். பாவத்துடைய விஷயங்கள் எல்லாம் சிங்கார ஹாஸ்ய கருணை. ரௌத்ரம், கோபம்னா காமிக்கணும், ருத்ரதாண்டவம் கோபம் வருது அவர்கள் அதெல்லாம் காமிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தாண்டவம் நாடகம். ரௌத்ர வீர எதிரிகளை அடக்கிறது, அது காமிக்கும் போது அப்படி ஒரு பாவம் வரணும். வீர பயானகம், ஒரு பாம்பை பார்த்தாலோ இத்தர பிரச்சாரத்தை போதைகளை பார்த்தாலும் பயபரமா நடிக்கும் போது அது பயானகம், பயப்பட ரசகம். பீபத்ச வெறுப்பு, சீச்சி அப்படின்ற ஒரு வெறுப்பு வர மாதிரி அதை காமிக்கணும். அது பீபத்சம், அற்புதம் பண்ண முடியாத பண்றது, ஆஹா அப்படி ஆச்சரியம், அது அற்புத ரசம். இதுக்கு எட்டு ரசம் சொன்னமே, இதுக்கு மேல ஒரு உயர்ந்த சாந்தி ரசம், அதான் உயர்ந்தது. அதனாலே பிரதயார பதி நடித்துவம் உத்ருத ரம்பீர், அப்படி பெருமாள் கோபமா இருக்கும் போது அதை அடக்கணும். அடக்கிற நடிகா இருக்க தயாதேவியனி பெருமாள் நடனமாடி அவனை மகிழ்விக்கலே. ஜலதேரிவை சீததாதயேத்வம் விஷசீதாதிபதே சுபாவபூதா துறையார மதி நதி தரீக்ஷா பிரதபம் புதத்தி புதத்தி லாஸ்யம் லாஸ்யம். இப்ப இந்த நாடகத்துல வேற பாவங்கள்ல நடனமாக லாஸ்யம் பேரு. அப்படிப்பட்ட லாஸ்யத்தை நீ பண்ணி எம்பெருமானுடைய தெய்யாக நீ அவனை குளிர வைக்கிறார். உத்ரகரத்தை ஆரம்பித்து அவனுக்கு அவன் உத்ரகமாக ஆடினா கூட நீ அவனை மகிழ்விக்கிறாய். நட பலவித பாவங்கள் கொண்ட அந்த நடன வேகத்தாலே அப்படின்னு தயாதேவி பண்ணுவாராம். 24வது ஸ்லோகம். பிரத பதிகூலமூலாதி புதிய கோவில் விசாதலேஸ்வரஸ்ய கலமே யவசாவதாய நீத்யா கருணே கிங்கரதாம் தவோபயாதி. பெருமாள் அவதாரம் பண்றது நல்லவாற காப்பாற்றத்துக்கும் துஷ்டவர சமணம் பண்றதுக்கு தானே. பரித்தாராய சாதுனாம் விநாசாய துஷ்டுதாம், பரித்தாராய சாதுனாம் எவ்வளோ ரிஷிகள் தபஸ்கள் பகவத் பக்தர்கள் வழியாகலாம் இருக்கா, அவருக்கு தொந்தரவுகளாக இருக்கா. புத்திமதேடி பீஷணம் சொன்னார், எதிர்கால எதிர்காலம் தொலைக்கக்கூடிய பெருமை சக்கரத்தாழ்வாருக்கே உண்டு. நம்ம சக்கரத்தாழ்வாரை தரித்தல அவன் சக்கரத்தாழ்வாரி சுவாமியான பெருமாளுக்கு எப்படி இருக்கும், அதுபோல அவதாரம் பண்ணார். சாதுக்கள் இன்சிக்கிறாளே இந்த துஷ்டர்கள், பரித்தானாய் சாதுனாம் விநாசாக துஷ்கிருதாம். அவர் துஷ்கிருதாத்தை அடக்கிறார், அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனை கொடுக்கறதும் பெருமாள் அனுகிரகம் தான். ஹிரண்யாட்சி சூழல் துவாரபாலகராக இருந்தவாதானே, அவருக்கு தண்டனை கொடுக்கிறார். பயங்கர ஆசுரம் சுபாவத்தை அவதாரம் பண்ண வைக்கிறார். அது எதுக்காக தண்டனை கொடுக்கிறார், மறுபடியும் நந்தகிரிக்கு வரணும் தானே. தண்டனை கொடுக்கிறதும் கோபமும் கோபமும் ஒரு அனுகிரகம். தீங்கிருளாலே ஆண்டார், கோபத்தோடு தண்டனை கொடுக்காது, அருள் மட்டும் போற நவில். அதனால பெருமாள் எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும் வர கரிலம் திருநாணி வல்லீரப்பி. அந்த பெருமாள் தயங்கிற இறக்க சுவாமியோட பிராட்டியை வச்சிருந்திருக்கார். பிரணத பிரதிகூல மூலகாதி செவிட்டு வாழ்ந்த ஒரு ஹிம்சை எல்லாம் தொலைக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க. மூலம்னா வீர், ஒரு பயிரிடறான், நல்ல பயிரிடறான், நடுவில் புல்லு பூண்டுதான் முளைக்கும் கூடிய, அது வேறையும் அழிக்கும். அவன் ஜலம் விடுதான், அவன் பயிர் வளரணும்னு அதே ஜலம் விடுவான். பிரணத பிரதிகூல மூலகாதி, அது என்ன பண்ண அந்த வேறு போல இருக்கிற கலையெல்லாம் எடுத்தாலும் அது ஒரு ஜீவன் தானே, அப்படி கருணை விட்டா அந்த பயிர் வளருவான். இந்த சரணாகிற பயிர் வளராது. சொல்ல பிரதிகூல மூலகாதி பிரதிகா கோபி விஷாதலையும் சுவரஸ்க, அப்படி கோபம் வருது சில சமயம். அந்த பெருமாளுடைய கோபத்தை அந்த கலை எடுக்கிற போது கலை எடுக்கிறதாக தயாரேவி இருக்காள். கலவையை எவசாபதி பயிரில் கலை வருது, கலை எடுக்காது முடியுமா, அது தண்ணி விடாது முடியாது, தண்ணி விட்டா அதுவும் தான் முளைகிறது, அது எடுத்தா பயிர் வழியும். துஷ்டா தவணம் பண்ணா புண்ணியம் சாதுக்கள்லாம் நல்லா பழிப்பாள். கருணை காரணம் சின்கடதாம் அவள் கைங்க காத்திருக்காள். அந்த பக்தால் அவளுக்கு விரோதி இருக்கக்கூடாது. எதேக்ஷுஹேதோ திருக்கண்கள் பார்வை வேணும். சரீரம் தீர்த்தத்தை சேவிக்கிறோம் சேகரமோ
அதுதான் போய்கிறது. நிச்சயம் வளர்றா. அப்போ சத்தஞ்சரி ததா தயே தர்ம வசேன வர்த்தயம், எல்லாம் தர்மமாக இருந்த ஒவ்வொரு இடம் இந்த பூமியில் இருக்குவாரெல்லாம் எசச்ச காமாந்த வதூரி சாப்பிடுதே புகை வரணும், கருணை இருக்கு, நல்ல குணங்கள் தான் வரும், அடியாருக்கு நல்லதெல்லாம் தரும், மோட்சம் வேணும் மட்டும் கேட்கறதுக்கு மோட்சம் மட்டும் தரல பகவான், அவருக்கு வேண்டிய துன்பங்கள்லாம் நீக்கி ஆசீர்வாதி கலையை நீக்கி கலை நீக்கிறது. அதனால் ஆசைங்கிற பதங்கள்லாம் தானா தர, இவன் கேட்காட்டா கூட மோட்சம் தான் போகணுங்கிறவன் பெருமாள் எல்லாத்தையும் தருவார். பிரதிஞ்சதி ததாதையே தர்ம வகையின வர்த்தயம், எசஸ் புகழ் காமங்கள் தனங்கள்லாம் தர, அப்படி கலை எடுத்து பெருமாள் காப்பாற்றுற அதுக்கு காரணமாக இருக்கும் தை. அதனால இப்படி கலையெடுத்து காப்பாற்றக்கூடிய தெய்வர்கள் பெருமாளுடைய கோபத்தை அடக்கக்கூடியவர் தயாதேவி என்ற 26வது ஸ்லோகம் சொன்னார். 25வது ஸ்லோகத்தில் கலை எடுக்கிற மாதிரி அதே தான் சொல்றேன். இது இந்த கலை எடுக்கத்தை 24வது இன்னும் விவரிக்கிற ஆழ்வார் இந்த கலை எடுக்கத்தை பற்றி அனுபவிப்போம். விளக்கிற அறுவகை செவயமும் நெறி உள்ளி உரைத்த கணக்கரு நலத்தனன் அந்த மேல் ஆதிகம் பகவன் வனக்குடை தவளை வழிந்து பொருளை கலைகட்டு கலைகட்டு உனக்குவன் அதையில அவருடைய உணர்வு கொண்டு உணர்ந்தே கலை எடுக்கிறது ஆழ்வார் பார்த்து கொஞ்சம் அனுபவிக்கலாம். விளக்கிற அறுவகை செவயமும் மனுஷாவது திசை பெறுவதற்கு எத்தனையோ மதம் உண்டாச்சு, வைஷ்ணவ மதம் அது அது விஸ்வக்கிழ வழியா பிராட்டி வழியா நம்ம வந்தோம், அது வந்து அது ஒவ்வொரு சமயத்தை உண்டாச்சு. சில ஜனங்களாவே சில ஆச்சாரியாரா வந்தா சில பேர் அவன் ஒரு மதத்தை ஸ்தாபிச்சா வேதாந்தக்கு எதிராக வேதாந்தத்தை போற வழியில போறதில்லை. அப்படி ஒரு ஆறு சமயங்கள் சாங்கியம் காணாதம் பௌத்தம் ஜெயினம் பாசுபதம் கவிதைய மதம் பிற்கால கவிதாலதான் ஈஸ்வரன் ஒத்துக்காத மோட்சம் ஏதோ சாஸ்திரம் பண்ணா அது காபிதம் காணாதம் நியாயசாஸ்திரம் நியாயத்தாலே சாதிச்சு பல விதத்தை சொல்லி மோட்சத்தை ஒத்துக்காம ஏதோ சொல்லி மோட்சம் சொல்லிட்டார் காணாதம். பௌத்தம் புத்தர்னு வந்து புத்த புத்தர் சேர்ந்தவர் அவரை வேதத்தை ஒத்துக்காக ஏதோ சாஸ்திரத்தை சொல்லி சாஸ்திரம் பண்ணா. ஜெயினம் பௌத்தருடைய இன்னொரு கலை ஜினர் அப்படிங்கிற என்ன பண்ணார் அவர்கள் மதத்தை ஸ்தாபித்தார் ஜெயின மதம். இதெல்லாம் வேதாந்தத்தை ஒத்துக்காத வேணாம் வேதத்தையே ஒத்துக்கிறது இல்லை. மாற்று மதம் செய்வம் தான் வருது செய்வ மதம். இப்படி ஆறு மதங்கள் திசை தெளிப்பின பிணக்கிற அறுவகை சமயமும் நெறிவுள்ள எழுத்த கணக்கு நலத்தனம் எவ்வளவு சாஸ்திரத்தை கொடுத்தான் பகவான் விஸ்வசேன மூலமாக சாஸ்திரத்தை கொடுக்குறான் விராட்சி மூலமாக மாற்று வார்த்தாதைய சிம்மதிகள்லாம் சந்தகிகள்லாம் கொடுக்குறான் இப்படி கீதையில் தானே உபதேசிக்கிறான் வேதமாக இருக்கான் சமயமும் நெறி உள்ள அறுவகை சமயமும் பிணக்கர அதெல்லாம் தூரமாக போகலாம் அசத்தன் சம்பிரதாயம் வரக்கூடாது. அதான் பரமத பந்தமே தேசியம் சாதிச்சாங்க அதை போய் பயங்கிட்டு போகிறான் ஞானவான் இல்லாதான் பரவாயில்ல ஆச்சாரிய சொல்ல அப்படியே கேட்க போகிறான். கொஞ்சம் ஞானம் வந்தால் அவனுக்கு மதிமயக்கம் உண்டாகும் வேறு இதுதான் நன்றாக போடுறது ஓடிவிடுவது அதுதான் ஆச்சாரியார் பண்ணுற கிருபை. பிணக்கர அறுவகை சமயமும் நெறி உள்ள உரைத்த கணக்கரு நலத்தன் பெருமாள் ஐயா தான் பண்ணுறான் அனந்த கல்யாண குணங்கள் பேர் அனந்த கல்யாண குணங்கள் உள்ளவனம் அந்தமில் ஆதி அதுல எல்லையே இல்லாத குணங்கள் உள்ளதுனால அந்தம்னா முடிவு முடிவே கிடையாது அவனுக்கு அனந்தன் எல்லை இல்லாதவன் கணக்கு நடத்தன் அந்தமில் ஆதி ஆதின் பேரு அனந்தன் பேரு பகவன் சாத்துரிய பரிபூர்ணன் அவன் அவனை இப்பேற்பட்டு நம்ம கொள்ளலாமா இத்திர மதங்களை போய் மாட்டினா என்ன ஆகும் வனக்குறை தவணரி வழி நின்று சரணாகிரி பண்ணி பக்தியோ பிரபக்தியோ அவன் பக்தி பண்ணி உபாசனை பண்ணி குரதைகளை கட்டு காம்பரித்து சொல்லி வேற சமான சமயங்களில் போய் மாட்டிக்காமல் காமியங்களில் போய் மாட்டிக்காமல் உனக்குமின் அந்த இத்தர சமாதானம் உரத்திடணும் அந்த உரத்தில் இருந்தால் கூட பசையில வேற எதையும் ஆசைக்கூடாது அவனுடைய உணர்வு ஒன்று உணர்ந்து அவனே நம்ம சேவைக்கணும் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் 24 சொல்லணும் 25 21 சொல்லணும் அவையிற்கிற நிகிரகானே விதந்தா கமலா காந்த குணானே சுதந்திரதாரீனி அவைகள் பவனகிரகம் துகானா பவதி துகானா பவதீனே பஜந்தி அவைகிற்கிற நிகிரகான் விதந்தா
நம்ம பெருமாள் சரணங்களுக்கு கூடாது பயப்படுறோம், அது தெரியுறவாள் ஆச்சாரியோட உபதேசம் தெரியுது. உபதேசம் அறியும் புத்திவான் ஆச்சாரியான உபதேசம் போல்தான் நம்ம நல்ல புத்தி வரும். அவகிஸ்கிற நிக்கிறான் விதந்த பெருமாளுடைய தண்டை நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவாள். கமலா கலந்த குணானு பெருமாள் குணத்தை பார்த்தா சிறு பயமா வரும். கமலா கலந்தன் ஆனாவன் பிராட்சியுடைய கணவன், அவருடைய குணங்களோ நல்ல குணமும் இருக்கு, எப்போது சில சமயம் கோபமான குணமும் உண்டு. சுதந்திரவாதின்னு கேட்க முடியுமா? சுவாமி இவங்கையே மோட்சம் கொடுக்கல, இவங்கையே நரகம் கொடுத்தேன், இவங்க சொல்லி கொடுத்தேன், நம்மள கேட்க முடியும்? கேட்க முடியாது. சுதந்திரத்த ஒரு குணம் உண்டு, அதையே மாற்றக்கூடிய ஒரு தன்மை பிராட்சிக்கு உண்டு, தயாதேவிக்கு அதிகமாக உண்டு. அவைகேற்ப மனக்கிரகம் துகானா அப்படியே பொறியிடுவாள், அப்படியே தெய்வ பொறியுவாள். கன்றுக்கு பால் சுழக்கும் தேனவை போலேன்னு ஆச்சாரியன் நன்றின்ற கன்றுக்கு எத்தனை கண்ணு போட்டுது. இந்த கண்ணு அப்ப பார்த்த கண்ணுக்கு பார்த்தா தானா பால் சரி, தானா சரி திறக்கவே வேண்டாம். வள்ளல் பெரும் பசுக்கள் தோன்றி பார்த்து வள்ளல் பெருக்கள் குழம்பு வாங்க நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படி எதாவது தத்த வத்தேரம்னு சொல்லுச்சு ஆச்சாரியார் கூட இருந்தா உபதேசாதி நிறைய பொதுவா உபதேசம் கிடைக்கணும் அது உபதேசம் இருக்குது. பெரியாரெல்லாம் பாகவதாரெல்லாம் மகானெல்லாம் இருக்க இடத்துல எழுதி அந்த இடத்துல இருந்தா புத்தி கெட்டு போறோம். சதா தத்தவத்தை அந்த இடத்தை வசிக்க வேண்டும், அதான் உபதேசம் பண்ணுவா. ஏதத்த பிராமணா சம்மரிசினா யுக்தா யுக்தா சொல்லி அவ தர்மங்களா உபதேசம் பண்ணுவார், வேதசாஸ்திரங்கள் இருக்கக்கூடியவார், லௌகிகமும் அவ தெரிஞ்சுவா, எதிர்கிதமும் அவ தெரிஞ்சுவா. அதனால அனுக்கிரமே கொண்டுவார். பால் ஏன் கொடுக்கிறது? கண்ணுகுடின்னு கொடுக்கிறது, ரோகஜங்கள் கொடுக்கிறது, பசு மாடு அதான் கோமாசான்னு சொல்றோம். அந்த கருணை பார்த்தா பசுமாடு ஓடி வரும், பசு மாட்டை பார்த்தா கருணை ஓடி வரும். அப்படி பெருமாளுக்கு நம்ம வேறு தைரியம் இருந்தால் கொஞ்சம் ஓடி வருவார். அவருக்கு உங்களுக்கு தைரியம் கொண்டுதான் அவன் பகவதாருக்கு உதவிச்சிருக்கா, தைரியம் கொண்டு அவன் பெருமாள் அடைகிறார், தைரியம்னாலே அடைகிறார். பகவான் தானே சாஸ்திரம் சொன்னான் கீதையில, மண்மனா பவ மத் பக்தோ எங்கிட்டயே மனசவை எங்கிட்டயே பக்தனாகிவி, என்னையே யாகம் பூஜை பண்ணி மத்தியா யாராக பண்ணி என்னையே சரணாகி பண்ணி நமஸ்காரம் பண்ணு. இது பண்ணாக்கா அவன் கோபம் ஒரு மாதிரியும் என்னதான் ஆராதிக்கிறான் கூட பிள்ளைகள நித்திய வக்காத நிகிரகம் அந்த தெய்வங்கிறவளை கொண்டு பெருமாள் சொல்லியா இருந்தார்கள். எவ்வளோ சொல்லுங்கள் கோபம் வரலாம், அப்படி அதை நீக்கிறவன் தயாதேவி சொல்லி சிவத்தஞ்சாசாரத்தை முடிக்கிறார். கவிதா கிருஷ்ணாய கல்யாண குருகாலே திருமதி வெங்கடேதாய வேதாந்த குருவீர மகாதேவி மங்களம் உண்டாகட்டும், மங்களாயிரம் தயாதேவன் கிடைக்கிறோம்.